அதிக பால் கொடுக்காத காரணத்தால் விற்கப்பட்ட பசு வேறொருவருக்கு விற்கப்பட்ட பிறகு அதிக பால் கொடுத்ததால் ஆவேசமடைந்த விவசாயி பசுவின் மடியை அறுத்த கொடூர செயலில் ஈடுபட்டிருக்கிறார். ஆந்திர விவசாயியின் பொறாமை குணம் பசுவை பழிவாங்கியது எப்படி? தன்னிடம் இருக்கும் போது அதிக பால் கொடுக்காத பசுமாடு வேறொரு நபரிடம் விற்றபின் அதிக பால் கொடுத்ததால் ஆத்திரமடைந்து பசுவின் மடியை அறுத்து தனது கோபத்தை தீர்த்து கொண்டுள்ளார் கொடூர நபர் ஒருவர். திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் சத்தியசாய் மாவட்டத்தில் உள்ள ஹிந்துபுரம் அருகே இருக்கும் சிறிய கிராமம் ஸ்ரீ கந்தபுரம். அந்த கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பைரப்பா என்பவர் பசுமாடு ஒன்றை வளர்த்து வந்தார். ஏதேதோ காரணத்தால் அந்த பசு சரியாக பால் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே தன்னுடைய பசுவை அதே கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு விவசாயிக்கு பைரப்பா விற்றுவிட்டார். பசுவை வாங்கிய விவசாயி அதை சரியாக பராமரித்து வளர்த்து வந்தார். நல்ல தீவனம் கொடுத்து மாட்டை சிறப்பாக பராமரித்ததால் அந்த பசு அதிகமாக பால் கொடுக்க ஆரம்பித்தது. இந்த விஷயம் பைரப்பாவிற்கு தெரிய வந்து ஆவேசமடைந்துள்ளார். தன்னிடம் இருக்கும் போது குறைந்த அளவே பால் கொடுத்த இந்த பசுமாடு விற்பனை செய்தபின் அதிக பால் கொடுத்து தன்னை வஞ்சித்து விட்டதாக மனதிற்குள்ளாகவே குமுறியுள்ளார். தன்னை ஏமாற்றிய அந்த மாட்டை ஒரு வழி செய்கிறேன் பார் என மனதிற்குள்ளாக கருவிக்கொண்டு கத்தியுடன் சென்றுள்ளார். விவசாயியின் தோட்டத்தில் இருந்த மாட்டை பார்த்த அவர் ஆத்திரம் தலைக்கேற அதன் மடியை கத்தியால் அறுத்துள்ளார். பசு அலறி துடித்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த விவசாயிகள் ஓடி வந்துள்ளனர். அதற்குள்ளாக பைரப்பா தப்பி ஓடிவிட்டார். பசுவிற்கு முதல் உதவி சிகிச்சை செய்த விவசாயிகள் அதனை கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இது பைரப்பாவின் வேலையாகத்தான் இருக்கும் என்பதை உறுதி செய்த விவசாயிகள் அவருடைய வீட்டிற்கு சென்று பைரப்பாவை பிடித்து தர்மடி கொடுத்து போலீஸில் ஒப்படைத்தனர். பைரப்பாவை கைது செய்துள்ள போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.